الله 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 أستغفر الله مما سوى الله وكل شيء يقول الله 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 موتي حياتي محوي سباتي ذلي يا عزي فقري كمالي الله 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 إن رحموني أو عذبوني فالعبد عبد في كل حالي الله 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 الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين أما بعد அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஞான வழி தோழர்களே, சங்கை மிக்க இந்த ரமலான் மாதத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். ரமலான் மாதத்தில் ரமலானை பற்றிய நோன்பை பற்றிய விவரங்களை சொன்னால் பொருத்தமானதென்று நான் கருதுகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லியிருக்கிறான், يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون இன்னொரு இடத்திலே சொல்லி இருக்கிறான், ومن كان منكم مريضا او على سفر فعدة من ايام اخر يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر என்று இன்னொரு இடத்திலே சொல்லி இருக்கிறான். யா ஐயுஹல்லதீன ஆமனு, விசுவாசிகளே, குதிப அலைக்குமுஸ்ஸியாமு, நோன்பை உங்கள் மீது விதியாக்கப்பட்டிருக்கிறது. கமா குதிப அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு நோன்பை விதியாக்கப்பட்டது போல உங்களுக்கும் நோன்பை விதியாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக நோன்பை முன்னுள்ளவர்களுக்கு விதியாக்கப்பட்டது போல் உங்களுக்கும் விதியாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ரமலான் மாதத்திலேதான் நோன்பு வருகிறது. ரமலான் மாதம் என்று சொன்னால் நோன்பு மாதம் என்பது கருத்தல்ல. ஏனென்றால் ரமலான் என்ற அரபு சொல்லுக்கு நோன்பு என்று கருத்தல்ல. ரமலான் என்பது ஒரு மாதத்துக்குரிய பெயர். நோன்பு என்று அதற்கு நாங்கள் பொருள் வைத்துக் கொள்ளக்கூடாது. சௌம் அல்லது சியாம் என்ற சொல்லுக்குத்தான் நோன்பு என்ற அர்த்தம் வரும். ரமலான் என்ற சொல்லுக்கு நோன்பு என்ற அர்த்தம் வராது. ரமலான் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? எரிக்கக்கூடியது, கரிக்கக்கூடியது, எரித்து சாம்பராக்கக்கூடியது, கரித்து சாம்பராக்கக்கூடியது என்ற அர்த்தம் ரமலான் என்ற சொல்லுக்கு வரும். அரபு நாட்டிலே பாலைவனத்திலே உள்ள மணல்கள் மிகவும் கடுமையான சூடாக இருக்கும். அந்த மணலுக்கு ரமலான் ரமலான் என்று சொல்வார்கள். அதாவது கடுமையான சூடுள்ள மண், காலை எரித்து கரித்து சாம்பலாக்கக்கூடிய அளவு சூடுள்ள மண் என்பதற்கு ரமலான் என்ற சொல்லை பாவிப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பை கடமையாக்கியுள்ள மாதத்துக்கு ரமலான் என்று பெயர் வைத்திருக்கிறான். ஒரு தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு
அது என்ன தத்துவம்? இந்த மாதத்திலே நோன்பு நோற்காமல் இருப்பவர்களுக்கு இந்த பாக்கியம் இல்லை, நோன்பு நோற்பவர்களுக்கு இந்த மாதம் செய்கின்ற ஒரு நல்ல காரியம் என்னவெனில், அவர்களுடைய கல்விலே படர்ந்து கிடந்த பாவம் என்ற குப்பை கூளங்களை இந்த ரமலான் மாதம் எரித்து சாம்பராக்கி அவர்களை சுத்தமான மனிதர்களாக ஆக்குகிறது. இதனால் தான் இந்த மாதத்திற்கு ரமலான் என்று பெயர் வரலாயிற்று. நாங்கள் நோன்பு நோக்கின்ற காரணத்தினால் ஏற்படுகின்ற பிரயோசனம் என்ன? ஒரு மனிதன் கூலிக்கு வேலை செய்தால் அவனுடைய வியர்வை வற்றுவதற்கு முன் அவனுடைய கூலியை கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்கள் இப்போ ஒரு கூலியாளை கூப்பிட்டு வேலை வாங்குகிறோம், அவனுக்குரிய கூலியை அவனுடைய வியர்வை வற்றுவதற்கு முன் கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள் என்றால், மிச்சம் சுணக்காம தவண சொல்லாம அவனுடைய கூலியை கொடுத்து விடுங்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தமே தவிர, உள்ளால் உள்ளபடி வியர்வை வற்றுவதற்கிடையில் கொடுங்கள் என்பது கருத்தல்ல. இந்த வேலைக்கு அழைத்த முதலாளி வேலை செய்யும்படி சொல்லிவிட்டு அவன் கடைக்கு போய்விட்டான், இவன் பின்னேரம் 2 மணியோட வேலையை முடிச்சிட்டான். முதலாளி எங்க என்று கேட்டான். வீட்டில். அவர் பின்னேரம் 5 மணிக்குத்தான் வருவாரு, நீங்க எங்கேயும் போறேன்டா, போயிட்டு வாங்க, உங்களோட கூலியை தருவார் என்று சொன்னாள் மனைவி. இவன் வேலை செய்தவன் வெளியே போயிட்டு 5 மணிக்கு வருகிறான். அப்போது அவனுடைய உரிய கூலியை அந்த முதலாளி கொடுக்கிறான். ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுக்கு மாற்றம் செய்த குற்றவாளி ஆகுவானா இவன்? ஆக மாட்டான். ஆகவே ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை பேசினார்கள் என்றால் என்ன கருத்தை மையமாக வைத்து பேசுகிறார்கள் என்பதை நாங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய நோக்கம் கூலியாளுடைய கூலியை தவணை சொல்லி கொடுக்க கூடாது, கடன் சொல்லிவிடக் கூடாது, எப்படியாவது அவனுடைய கூலியை கொடுக்க வேண்டும் என்பதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய கருத்து. அது வியர்வை வற்றினாலும் சரிதான், வியர்வை வற்றுவதற்கு முன்னால கொடுத்தாலும் சரிதான், இதுதானே சட்டம். இப்போது நீங்கள் சிந்தனை பண்ணி பார்க்க வேண்டும், நாங்கள் இந்த உலகத்திலே இருந்து செய்யக்கூடிய நல்ல அமல்களுக்கு அல்லாஹு தஆலா கூலி தருகிறான். எங்கே தருகிறான்? கியாம நாளையிலே தருகிறான். இப்ப யாருக்கும் கூலி கொடுக்கறல்லையே, எல்லாருக்கும் அமல் செய்யக்கூடியவர்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா கியாம நாளையிலே கூலி கொடுக்கிறான். இப்ப நாங்கள் லுஹுரு தொழுத உடனே தொழுது முடிய கைமேல் பலன் கிடைக்கிறது போல உடனே கூலி உண்டு அவடத்தை கிடைக்கணும். ஏன்? தொழுது முடிஞ்சா வேணுமெண்டா ஒரு 2 நிமிஷம் பேர் வரைக்கும் மறு அவத்தி பெய்திருந்தானே, மறு அசர் தொழுக வரும், அசர் தொழுக முடிஞ்ச உடனே கூலியை கொடுக்கணும். பேர் வத்திக்கு வரும் மகரிபு கிடையில. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அடியார்கள் இந்த உலகத்திலே இருந்து செய்யக்கூடிய அமல்களுக்கு கியாம நாளையில் தான் கூலியை வைத்திருக்கிறான். இந்த உலகத்தில் யாருக்கும் கூலி கொடுப்பதில்லை. இந்த ஹதீதுக்கு மாற்றமாகுதே, வியர்வை வற்றுவதற்கு முன்னால் கூலி கொடுக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனையோ வருடங்களுக்கு பிறகல்லவா இவனுக்கு கூலி கொடுக்கிறான். ஒருவன் 50 வயதிலே மவுத்தாகிறான் என்று வச்சுக்கொள்வோம். அப்ப அவன் 15 வயசிலிருந்து 50 வயசு வரைக்கும் இபாதத்து செய்திருக்கிறான், அமல் செய்திருக்கிறான். இவனுக்கு 50 வருஷத்துக்கு பிறகுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூலியை கொடுக்கிறான். இந்த உலகத்திலே கொடுக்கவில்லை என்றால் அப்படி நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடாது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உடனுக்குடன் வினாடிக்கு வினாடி கூலி கொடுத்து கொண்டிருக்கிறான். அது எப்படி கூலி? நாங்க நினைக்கிற கூலி அல்ல. நாங்க கூலி என்று எதை நினைக்கிறோம் என்றால்,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தை தருவான், அதுதான் எங்களுக்கு கூலி என்று நாங்கள் நினைக்கிறோம். ஹூருல் ஐன் பெண்களை தருவான், அதுதான் எங்களுக்கு கிடைக்கிற கூலி என்று நாங்கள் நினைக்கிறோம். ஹவுதுல் கௌசர் ஆற்றிலே குடிக்கக்கூடிய குளிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவான், அது கூலி என்று நினைக்கிறோம். அந்த கூலியை எதிர்பார்த்து நாங்கள் இபாதத்தை செய்தால் எங்களுடைய இபாதத்தை செல்லுபடியாகாது. லன் யதுஹுல அஹதுக்குமுல் ஜன்னத பி அமலி, உங்களில் எவரும் அவரவர் செய்த அமல்களை கொண்டு சுவர்க்கத்துக்கு போக முடியாது. உங்களில் எவரும் அவர் செய்த அமலை கொண்டு சுவர்க்கத்துக்கு போக முடியாது என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், வலா அந்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, நீங்களுமா? நீங்களும் நீங்கள் செய்த அமலை கொண்டு சுவர்க்கத்துக்கு போக முடியாதா? வலா அன, நானும் போக முடியாது. நான் செய்த அமலை கொண்டு நானும் சுவர்க்கத்துக்கு போக முடியாது, நீங்கள் செய்கின்ற அமலை கொண்டும் நீங்கள் சுவர்க்கத்துக்கு போக முடியாது. இல்லா இந்த கம்மதனி அல்லாஹு தஆலா பி ரஹ்மதி, அல்லாஹ் தன்னுடைய அருட்கிருபையினால் என்னை சுவர்க்கத்துக்கு அனுப்பினாலே ஒழிய நான் செய்கின்ற அமல்களை கொண்டு நானும் சுவர்க்கத்துக்கு போக முடியாது, நீங்கள் செய்யக்கூடிய அமல்களை கொண்டு நீங்களும் சுவர்க்கத்துக்கு போக முடியாது. அல்லாஹு தஆலா அவனுடைய அருட்கிருபையை கொண்டு உங்களை சுவர்க்கத்துக்கு அனுப்பினாலே ஒழிய. ஏன் தெரியுமா? எங்களுடைய அமல்களை கொண்டு நாங்கள் சுவர்க்கத்துக்கு போக முடியாது என்பதற்கு சரியான ஆதாரம், சுவர்க்கத்தினுடைய ஒரு இன்ச், சுவர்க்கத்து பூமி இருக்குமே, சுவர்க்கத்து எல்ல, சுவர்க்கத்தின் நிலம், அந்த எல்ல, அந்த எல்லையில் ஒரு இஞ்சிக்கு கூட ஒருவன் 1000 வருடங்கள் உலகத்திலே வாழ்ந்து தலைகீழான் என்று வணங்கினாலும் அந்த வணக்கம் ஈடாகாது. அவ்வளவு பெரிய சாமான் சுவர்க்கம். நாங்க சும்மா என்னமோ, இவர் தபலீகில 40 நாள் போயிட்டு வந்த உடனே, இல்லாட்டி இவர் 27ஆம் கிழமை மட்டும் 10 பள்ளியில திக்கர் அடிச்சு போட்டு நாம சுவர்க்கத்துக்கு போகலாமன்னு நினைக்கிறது இருக்குதே, கடுமையான முட்டாள்தனம். அந்த நோக்கத்தோடு அமல் செய்யவும் கூடாது. நான் முதல்ல உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், பேசியிருப்பேன் நான் நினைக்கிறேன். நான் வெளியூரிலே எங்கேயோ ஒரு ஊர், அதாவது இந்த பாகிஸ்தான்லேருந்து ஒரு இஸ்மலுற மௌலானா வந்து இஸ்மலாங்கலின்னு ஒரு ஊர் உண்டு, அட்டுலகாமத்துக்கு நான் போனேன் ஒரு பள்ளிவாசலுக்கு. அசர் தொழுகைக்காக போய் அசர் தொழுதுட்டு நான் நிற்கிற நேரத்தில் ஒரு தாடி வச்சு நெஷனல் போட்ட ஒரு மனுஷன் பொக்கோட்டில் மிஸ்வாக்கு குச்சோண்டு இருக்கி வழியில் நீட்டிக்கிட்டு, கையில் தஸ்பீகம் இருக்கி, இன்னொரு கையில் புத்தகமும் ஒன்று இருக்கி, சின்ன ஒரு டயரி மாதிரி. இவர் என்ன செய்கிறாரண்டா, அந்த பள்ளிக்கு அப்படியே சுத்திக்கிட்டு நிற்காரு. என்னமோ கந்தல்கள் பள்ளிக்கு கிடந்தா உடனே அதை எடுத்து வெளியால போட்டுட்டு டயரியை எழுத்து எழுதுறாரு. மறுநாள் கொஞ்சம் நடந்துகிட்டு போறாரு, ஒரு கந்தல் ஒன்று கிடந்தா அதை எடுத்து வெளியால போட்டுட்டு டயரி எடுத்து எழுதுறாரு. என்ன இந்த ஆள் புதுமையான ஒரு விஷயத்தை செய்கிறான், நம்மட வாழ்க்கையில நாம காணலையே என்று கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அவரை கூப்பிட்டு, இங்க வாங்க ஹபீப், நீங்க என்ன குறிச்ச, என்ன விஷயம் அப்படி என்று கேட்டேன். அப்போ அவர் டயரியை பிரட்டி காட்டினார், அந்த நோட்டை காட்டினார். 10 10 10 10 10 இப்படி தான் போட்டிருக்கு, நிறைய ஒரு 10, அதுக்குள்ள ஒரு 10, அதுக்குள்ள ஒரு 10, இப்படி இப்படி 10 தான் போட்டிருக்கு இலக்கம். இது என்ன என்று கேட்டேன். அல்லாஹு தஆலா ஒன்றுக்கு 10 சொல்றானே, நீங்க ஒரு நன்மை செய்தால் அதுக்கு நான் 10 தருவேன் என்று சொல்கிறானே, அதுக்காக நான் ஒரு நன்மை செய்ய தான் 10 எழுதி வச்சுக்கிறேன். அப்ப அவர் இப்ப மௌத்தாகிறதுக்கு இடையில அவர் என்ன செய்வாரு, கூட்டி பார்த்த உடனே 1 கோடி நன்மை என்ன செய்யும்,
இருக்கும் அல்லது 10 கோடி இருக்கும். அதுக்கு தான் இந்த வேலை செய்யறன் அண்டு. இப்ப எனக்கு ஞாபகம் வருகுது, இப்ப இவருடைய வேலை இது, இது ஒரு மடத்தனமான வேலை தானே. சரி, எனக்கு ஞாபகம் வருகுது, எங்களுடைய தகப்பனார் மரஹூம் அப்துல் ஜவாத் ஆலிம் வலியுல்லா அவர்கள் சக்ராத் வருத்தத்திலே இருந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் எங்களுடைய மரஹூம் மதிப்புக்குரிய ஹசன் மௌலவி அவர்கள் எங்களோட வாப்பா கிட்ட அந்த காலத்தில் ஓதின மாணவன். அந்த வகையில் தன்னுடைய ஆசிரியருக்கு சக்ராத் வருத்தமா இருக்கிறது, நாம கிட்ட போயிருந்து சில உதவிகள் செய்ய வேணும் என்ற எண்ணத்தோடு எங்களுடைய மதிப்புக்குரிய மரஹூம் ஹசன் மௌலவி அவர்கள் வாப்பாவுடைய தலைமாட்டில் வந்து இருந்து அழுதார்கள். நானும் பக்கத்தில் இருக்கேன். நம்ம வாப்பா ஹசன் மௌலவியை பார்த்து கேட்டாங்க, என்ன தம்பி அழுகிறீங்கன்னு கேட்டாங்க. கேட்ட உடனே இன்னும் அவரு கூட கத்துறாரு, மிச்சமா அழுகிறாரு. இப்ப தம்பி, நான் பிரயாணம் போவதற்கு விசா டிக்கெட் எல்லாம் எனக்கு வந்துட்டு கைக்கு, பாப்பா சொன்னார்கள். பிரயாணம் ஃபிளைட் எத்தனை மணிக்குங்கிற மட்டுக்கு தான் இப்ப விஷயம் இருக்கி, விசாவும் டிக்கெட்டும் கைக்கு வந்துட்டு இந்த நேரத்தில் நீங்க வந்து கத்தினா உங்களுக்கு நான் என்னத்தை தந்தரலாம். இந்த ஜவாதாலிமும் இந்த காத்தாங்குடியில கிடந்தானே, இவன் என்ன முதிர மரமா சோத்தி மரமாண்டு யாரண்டான் நீங்க வந்து தட்டிக்கிட்டி பாத்தீங்களா? அவர் நாளையிலேயாவது இப்ப வந்திருந்துகிட்டு கத்துறீங்கன்னு இந்த டைம்ல என்னப்பா செய்யலும், பிளைட்டுக்கு பெல் அடிச்சா நான் பிளைட்டுக்கு போகணும், விசாவும் டிக்கெட் கையில் இருக்கு. அப்ப எப்பவோ வந்து என்னிடத்துல நீங்க தட்டி பார்த்திருக்கணும், இது வைர மரமா சோத்தி மரமாண்டு நீங்க என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க, அல்ல இந்த ஊர்ல உள்ளவன் என்ன நினைச்சிருக்கான், என்ன பத்தி சோத்தி மரம் என்று நினைச்சிருக்கான். நாம் வைர மரம், என்ன லேசில கொத்த முடியாது. இது எங்கட வாப்பா சொன்ன வார்த்தை. நான் பக்கத்தில் அடிக்கும் போது நான் மட்டும் இருக்கல, பலர் இருந்தாங்க, சொன்ன வார்த்தை, நான் வைர மரம், என்னை லேசிலே கொத்த முடியாது. ஹசன் மௌலவி, நீங்க தப்லீக் ஜமாத்திலே எல்லாம் போய் மாதக்கணக்கில் சுத்திக்கிட்டு வாருங்க, நீங்க செய்யக்கூடிய அமல்களை பார்த்தா எந்த பார்வைக்கு உஹது மலை போல தெரியுது. மௌலவி, உங்களோட அமல்களை பார்த்தால் எந்த பார்வைக்கு உஹது மலை போல பெரிய அமலாக தெரியுது. ஆனால் நீங்கள் கியாம நாளையிலே வருவீர்கள், நானும் வருவேன், உங்களுடைய அமல்கள் எல்லாம் ஹபா அன் மன்சூரா, பரத்தப்பட்ட புழுதியாக பறக்கும். எங்கட வாப்பா சொன்ன வார்த்தை. ஷாக்கி எத்தனை பேர் இதுக்குள்ள இருப்பீங்க என்னைக்குன்னா, நான் மட்டும் இருக்கல, பலர் இருந்தார்கள். நீங்கள் செய்த அமல்கள் எல்லாம் ஹபா அன் மன்சூரா, பரத்தப்பட்ட புழுதியாக பறக்கும். ஏன் தெரியுமா? எந்த ஒரு உணவு பண்டமாக இருந்தாலும் அதிலே உப்பு சேர்க்கப்படவில்லை ஆனால் ருசி இருக்காது. நீங்கள் தவஹீதுடைய இல்மை இறை ஞானத்தை உங்களுடைய அமலோடு சேர்த்தீர்களா? நீங்கள் செய்த வணக்கத்தோடு இபாதத்தோடு இறை ஞானத்தை கலந்தீர்களா? இல்லையே. இறை ஞானம் நீங்கள் எங்கே படுத்தீர்கள்? நான் ஒருவன் கிடக்கன் என்று என்னிடத்திலே வந்து கேட்டு பார்த்தீர்களா? இல்லையே. ஆகவே நீங்கள் செய்த அமல்கள் எல்லாம் பரத்தப்பட்ட புழுதியாக கியாம நாளையிலே ஆகிவிடும். நீங்கள் செய்த நம் அமல்களை நம்பி இருக்காதீர்கள். ஆகவே நாங்கள் 10 ஹஜ் செய்திட்டத்தினால ஒருவன் 10 ஹஜ் செய்த உடனே அவனுடைய மனசில் ஒரு எண்ணம் வரும், 10 ஹஜ் செய்திருக்கிறோம். நான் கொழும்புல வச்சு ஒரு கெசட் கேட்டன், ஒரு வீடியோ, ஒரு ஆடியோ கெசட் ஒன்று கேட்டன். அதில் ஒரு இந்தியாக்காரால் பேசுகிறாரு, எனக்கு பேர் ஞாபகமாக இருக்கு, நான் பேர் சொல்ல விரும்பல. அவர் பேசுகிறார், நான் 143 உம்ரா செய்திருக்கிறேன், 25 ஹஜ் செய்திருக்கிறேன் என்று பேசுகிறார். 143 உம்ரா செய்திருக்கிறேன், 25 ஹஜ் செய்திருக்கிறேன் என்று பேசுகிறார்.
நீங்க எப்பையும் திட்டவட்டமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அமலை நாங்க செய்துட்டு ஏதோ ஒரு அமல், ஒரு 1000 ரக்காத்து ஒரு ராவைக்கு தொழுதுட்டம் என்று வச்சுக்குவோம், இல்லாட்டி ஒரு 1000 தரம் செலவாத்த சொல்லிட்டு மட்டும் வச்சுக்குவோம், அல்லது ஒரு ஏழைக்கு ஒரு 1000 ரூபாய் காசு கொடுத்துட்டோம் என்று வச்சுக்குவோம், இதெல்லாம் ஒரு வணக்கம் தானே. இதை செய்துவிட்டு அதை மனதிலே பெரிதாக நீங்கள் நினைத்தீர்களே ஆனால் உடனே அந்த அமலுக்குரிய சவாபு அழிக்கப்பட்டு போகும். ஜகாத்து காசை கொடுக்கிறது பப்ளிக்கியா கொடுக்கணும். நான் துவங்கின விஷயம் வேற லைன்ல என்ற தோணி போகுதோ, நான் கடைசியில் வருவேன். ஜகாத்து காசை பப்ளிக்கியாக கொடுக்கணும். சினாக்கள் என்ன செய்யறாங்க, ஜகாத்து காசை முடிவு நெஷனலுக்குள்ள போட்டுக்கிட்டு வந்து நம்மளை கண்ணுடனே இப்படி சுருட்டி ரகசியமா வைக்காது. ஜகாத்து காசு அப்படி கொடுக்கக்கூடாது. ஜகாத்து காசு பப்ளிக்கியாகவே கொடுக்கணும். சில நினைக்கான் பணக்காரன், ஜகாத்து காசை கொடுக்கக்குள்ள நாங்கள் பப்ளிக்கியா என்னது கொடுப்பான், ரகசியமா நாங்கள் கொடுப்போம், அல்லாக்கு தெரிஞ்சா போதும் தானே, ஊருக்கு தெரியா கொடுக்கணும் என்று நினைத்து அவன் ரகசியமாக கொடுக்கிறான், அது தப்பு. ஜகாத்து காசை பொறுத்தவரையில் அவர் பப்ளிக்கியாக கொடுத்தாக வேணும். ஏன் தெரியும் பப்ளிக்கியாக கொடுக்கணும்? உதாரணத்துக்கு சொல்றேன், நான் பிச்சைக்காரன் தான், சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன். நான் ஒரு கோடீஸ்வரன் வச்சுக்குவோம், இந்த ஊரில் இருக்கிற ஒரு கோடீஸ்வரன். அப்ப இந்த ஊர்ல ஜகாத்து எடுக்கிறதுக்கு தகுதியான ஆட்கள் எத்தனைய பேர் இருப்பார்கள்? ஒரு 5000 பேர் இருக்காங்க என்று வச்சுக்குவோம். இந்த 5000 பேருட மனசுலையும் என்ன இருக்கும்? இந்த ஆள் கோடீஸ்வரன், கோடிக்கணக்கெல்லாம் ஜகாத்து கொடுப்பான், நமக்கும் இன்னமும் கிடைக்கும் என்று அந்த ஏழைகள் எல்லாம் எதிர்பார்த்து இருக்கும். நான் உண்மையிலே ஒரு 5 கோடி ரூபாய் கொடுத்ததான். எப்படி கொடுத்த? ஒருவருக்கும் தெரியாமல் ரகசியம் ரகசியமாக நெஞ்சிட்டன் கொடுத்துட்டன் ஒரு 5 கோடி ரூபாய். இந்த 5000 ஏழைகள் இருக்கிறார்களே எதிர்பார்த்து கொண்டு, இவர்களுக்கு தெரியா செய்தி, நோம்பு முடிஞ்சு அது கங்காலையும் போகுதோ, இந்த ஏழைகள் அவ்வளவு பேர் என்ன பெய்வே, என்ன கோடிச்சு வரண்டா, இவன் ஒரு சதத்தை கொடுக்கலையே அவன் இந்த வருஷம் ஜகாத்து என்று என்னை அந்த 5000 ஏழைகளும் தப்பாக நினைப்பார்களா இல்லையா? நான் உண்மையில கொடுத்ததான், ரகசியமா கொடுத்த, ரகசியமாக கொடுத்ததுனால அந்த ஏழைகள் 5000 பேரும் என்னை தப்பா நினைக்கிறார்கள். ஏன்? நான் கோடீஸ்வரன் என்பது பகிரங்கமான செய்தி. அப்ப கோடிக்கணக்கிலே நான் கொடுப்பேன் என்று மக்கள் எதிர்பார்ப்பதும் திருப்பதும் நியாயம். அந்த இடத்திலே என்னை பற்றி அவர்கள் தப்பா நினைக்கும் போது அவர்கள் பாவியாகிறார்கள். அவர்களுடைய பாவத்துக்கு வழிவகுத்தது நான். ஆகவே ஜகாத்தை பொறுத்த வரையில் பகிரங்கமாகத்தான் கொடுக்க வேண்டும், ரகசியமாக நீங்க யாரும் கொடுக்க தேவையில்லை. அப்படி பகிரங்கமாக கொடுக்கக்குள்ள உங்களுக்கு பெருமை வருகுதா? பெருமையிலிருந்து தப்பிக்க நீ பெருமை எங்களை பாம்பை ஏன் தோளில் தூக்கி போடுறாய்? பெருமை வருகுதா? உடனே கட் பண்ணு, அந்த பெருமையை கட் பண்ணி போட்டு பகிரங்கமாக கொடு. ஆனால் ஹதியா இருக்கிறதே, ஜகாத் அல்ல, ஹதியா. நீங்க ஏழைகள் தான், ஒருவனுக்கு விரும்பி ஒரு 5 ரூபாய் காசை கொடுக்க போறீங்க, அல்லது ஒரு 5000 ரூபாய் காசை கொடுக்க போறீங்க, 100 ரூபாய் காசை கொடுக்க போறீங்க ஹதியாவாக. அந்த ஹதியாவை பப்ளிக்கியாக கொடுக்க கூடாது, ஜகாத்தை பகிரங்கமாக கொடுக்க வேணும். ஹதியாவை பகிரங்கமாக கொடுக்காமல் வலதால் கொடுப்பதை இடது தெரிந்து கொள்ளக்கூடாது. வலதால் கொடுப்பதை இடது தெரிந்து கொள்ளக்கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். இப்போ வலதால கொடுக்கறத இடது தெரிஞ்சு கொள்ளக்கூடாண்டா? அப்போ இடது கையை பின்னால சூத்து பக்கம் வச்சுக்கிட்டு வலது கையாலையா கொடுத்து திரியற? இடது கைக்கு தெரியக்கூடாதென்று? அப்படி அல்ல. என்ன கருத்து? இடதுக்கு தெரியாமல் வலதால் கொடுங்கள் என்றால் என்ன கருத்து? ரெண்டு கருத்து இருக்கு. ஒன்று, இரகசியமாக கொடுங்கள், யாருக்கும் தெரியாம இரகசியமாக கொடுங்கள் என்பது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம், வலது என்பது ரூஹு, இடது என்பது நஃப்ஸு.
நீங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்வதாயிருந்தாலும் ரூஹுடைய தன்மைக்கு கட்டுப்பட்டு நீங்கள் அந்த அமலை செய்ய வேண்டும். நபசுக்கு வழிபட்டு மனோ இச்சைக்கு அடிமைப்பட்டு அந்த காரியத்தை செய்யக்கூடாது என்பது கருத்து. இடது என்பது நபசு, வலது என்பது ரூஹு. ஆகவே நீங்கள் எந்த ஜகாத்து கொடுக்கிறேன், ஹதியா கொடுக்கிறேன், நீங்க எந்த ஒரு அமலை செய்கிறதா இருந்தாலும் ரூஹுக்கு வழிபட்டு நீங்கள் செய்யுங்கள், நபசுக்கு வழிபட்டு செய்யக்கூடாது. அப்ப ஒரு அமலை செய்யும் போது கடமையான அமல்கள் அதை பகிரங்கமாக தான் செய்யணும். உதாரணமாக வச்சுக்குவோமே, ஒரு ஆள் தொழுகிற மனுஷன்தான், ஆனால் அவர் வீட்டாந்து தொழுகிறேன், பள்ளிக்கு வந்து தொழுகிறல்ல, அது புள்ள அவர் எங்கே தொழவானோம், பள்ளியில் வந்து தொழுதால்தான் ஊர் மக்கள் நினைப்பான் இவரும் தொழுகிற ஆளுண்டு, இல்லாட்டி இவரை பற்றி அவன் தப்பான் நினைப்பான். அவன் தப்பான் நினைக்கும் போது அவன் பாவியாகிறான், அவன் பாவியாவதற்கு இவன் வழிவகுக்கிறான். ஆகவே அந்த வழியை கட் பண்ணு, நீ பள்ளியில வந்து தொழு. இங்க எந்த ஒரு ஆலிமுகிட்டேண்டான போய் சட்டம் கேட்டு பாருங்க, ஒரு மனிதன் பள்ளியில தொழுகிறது சிறப்பா வீட்டிலே தொழுகிறது சிறப்பான்னு கேட்டு பாருங்க, எந்த ஒரு ஆலிமா இருந்தாலும் அவர் சொல்லுவார் பள்ளியில் தொழுவதுதான் சிறப்பு என்று. ஆனால் சலாத்து நஃப்லின் ஃபில் புயூத்தி அஃலு, சலாத்து நஃப்லின் ஃபில் புயூத்தி அஃலு, பரலான தொழுகைகளை மட்டும் நீங்கள் பள்ளியில் தொழுங்கள், சுன்னத்தான தொழுகைகளை வீட்டில் தொழுங்கள், அது சிறந்தது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் தெரியுமா, பரலான தொழுகையையும் இவன் வீட்டில் தொழக்குள்ளானே இந்த பிரச்சனை கொண்டு வருகிறது, மத்தவன் தப்பா நினைக்கிற பிரச்சனை. ஆகவே பரல நீ பள்ளியில தொழும், சுன்னத்தான தொழுகைகளை பள்ளியில நீ தொழும் போது உனக்கு தெரியாமலேயே உனக்கு ஒரு முகஸ்துதி, ஒரு பெருமை ஏற்படலாம். அப்படி ஏற்பட்டிருக்கும் உங்களுக்கும், எனக்குண்டா ஏற்பட்டிருக்க என்ற வாழ்க்கையில் நேரம் விஷயம் தெரியாத காலம், அந்த நேரத்தில் நான் பள்ளிக்கு போனேன்டா, ஆரும் பணக்காரன் இருக்கத்த கண்டா, இந்த ரமதான் மாதத்தில் டென்ற காது சின்னத்துக்கு நாளை தொழுகிறேன், அவன் அது வரைக்கும் காணலையா, அவன் வேற பக்கம் திரும்பிட்டு இருக்கானா என்னடா, நாலரை காத்து தொழுது அவன் காணல, ரெண்டு ஓட்டி இன்னும் ரெண்ட தொழுகிற, அப்ப அதை தொழக்குள்ள என்ன அவன் திரும்பி பார்த்துருவான், ஓட்டு பார்த்துட்டான், நம்மட கல்பில் என்ன வரும், அவன் பார்த்துட்டான் பணக்காரன், அப்ப இவன் நல்ல மனுஷன் ரெண்டு ஓட்டு நமக்கு அஞ்சு ரூபா தாரத்தை பத்து ரூபா தருவான், ஐம்பது ரூபா தாரத்தை நூறு ரூபா தருவான், அப்படி என்று தொழுதும் இருக்கான் என்ற வாழ்க்கையில. அந்த காலத்தில் நானும் ஒரு மனுஷன் தானே, அதே மாதிரி மனநிலை உங்களில் எத்தனை பேர்களுக்கும் ஏற்பட்டிருக்க கூடும், இருக்கலாம், இருந்தது என்று நான் சொல்லல, இருக்கலாம். அப்ப இது பள்ளி வாயலில் சுன்னத்தை மடக்கி மடக்கி சுன்னத்தை தொழுகிறதுனால இவரை அறியாமலேயே இவருக்கு ஒரு அகப்பெருமை, ஒரு முகஸ்துதி, ஒரு புகழ் தன்னுடைய கல்பில் ஏற்பட்டு விடுமையானால் அந்த அமல் உடனே அழிஞ்சு போகும். ஆகவே எவரும் எந்த அமலை செய்தாலும் அந்த அமலை பற்றி பெரிசாக நினைக்கப்படா. நாம என்ன நினைக்கணும் தெரியுமா, உதாரணமா வச்சுக்குவோமே, இந்த ரமதான் மாதம் ஒரு மனுஷனுக்கு ஒரு எண்ணம் வருது, ராவைக்கு நாம ஆயிரம் தரம் செலவாத்து சொல்லுவோம் ஒரு எண்ணம் வருகுது, அவன் செலவாத்து சொல்லிட்டான், ஆமண்டா அவன் கல்பில் ஒரு எண்ணம் வரும், நம்மளை போல யாரண்டானே இந்த உலகத்தில் ஒரே இரவையில் ஆயிரம் தரம் செலவாத்து சொல்லியிருப்பான் எண்ணம் ஒன்று வரும், நீ நினைக்கணும், நீ தான் ஆக குறைய சொல்லியிருப்பாய், நீ நினைக்கணும், ஆயிரம் தரம் செலவாத்து சொன்ன நீ நினைக்க வேணும், ஒரு கோடி தரம் செலவாத்து சொன்னவனும் இந்த உலகத்திலே இருப்பான். நாம் ஆயிரம் தரம் தானே சொல்லியிருக்கிறோம், நாம் என்ன அமல் செய்திருக்கிறோம் என்று தான் செய்த அமல்களை மிக சிறிதாக ஒருவன் நினைக்கணுமே தவிர தான் செய்த அமல்களை ஒருவன் பெரிசாக நினைக்க கூடாது. நான் என்ன பாயிண்ட்க்கு வந்தேன் என்றால், லையதுஹுல் அஹதுக்குமுல் ஜன்னத்து பி அமலி, உங்களில் எவரும் தான் செய்த அமலை கொண்டு சுவர்க்கம் போக இயலாம். எங்களுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கலோ தம்பி, நாம் அஞ்சு வக்தும் தொழுகிறாள்,
நோம்பு பிடிக்கிறாள், ஜகாத்து கொடுக்கிறாள், ஹஜ் செய்கிறாள், பாவங்களும் செய்யறல்ல, நல்ல நேர்மையாக நடக்கக்கூடிய ஒரு ஆள் என்று சொல்லும் போது அவனுக்கு மனதில் ஒரு எண்ணம் வரும், அல்லாஹு தஆலா நமக்கு சுவர்க்கத்தை தருவான் என்ற எண்ணம் வரும். சுவர்க்கத்தை தருவதே உண்டு அமலுக்கு நிகராகாது, சுவர்க்கத்தில் ஒரு இஞ்சி கூட உண்டு அமலுக்கு ஈடாகாது. அப்ப அல்லாஹு தஆலா ஒருவனுக்கு சுவர்க்கத்தை கொடுக்கிறதா இருந்தா அவனுடைய கிருபையை கொண்டு அருளை கொண்டுதான் கொடுக்கிறானே தவிர இவர் கெட்டித்தனத்துக்கு அவன் சுவர்க்கத்தை கொடுப்பதில்லை. ஆகையினால் இந்த புனிதமிகு ரமலான் மாதத்திலே எரித்து கரித்து சாம்பலாக்கி எங்களுடைய கல்பை சுத்தமாக்கக்கூடிய இந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சௌம் நோன்பு என்ற ஒன்றை விதியாக்கி இருக்கிறான். இது எங்களுக்கு மட்டுமா, எங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கு, ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னிருந்த நபிமார்களுக்கு, அவர்களுடைய உம்மத்தவர்களுக்கு அல்லாஹு தஆலா நோன்பை விதியாக்கினத போல எங்களுக்கு நோன்பை விதியாக்கி இருக்கிறான். நோன்பு ரப்ப ஸாயிமின் லைஸ மின் ஸியாமிஹி இல்லல் ஜூஉ வல் ஆதஷ். எத்தனையோ பேர் நோன்பு நோக்கின்றார்கள், ரசூலுல்லாஹ் சொல்றார்கள், அவர்களுடைய நோன்பில் அவர்களுக்கு மிஞ்சியது பசித்திருந்ததும் தாகித்திருந்ததும் மாத்திரம்தான், வேறு ஒன்றும் இல்லை என்று சொன்னார்கள். அவன் நோன்பு பிடிச்சி பசிச்சிருந்ததும் தாகத்தோடு இருந்ததும் தான் அவனுக்கு மிச்சமே தவிர அவனுக்கு ஒன்றும் இல்லை என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது என்ன, இப்ப நாங்க சஹரு கிளம்பி சஹரு செய்துட்டு நீயத்தை வச்சுட்டு நோம்ப பிடிக்கும், நோம்ப முறிக்கக்கூடிய கருமங்கள் ஒன்றிலையும் ஈடுபடுறல்ல, நோன்பு திறக்கிற நேரம் வந்தா நோன்பு திறக்கம், அப்ப நாங்க பசியோடும் தாகத்தோடும் இருந்தது மட்டும்தானா எங்களுக்கு மிச்சம், எங்களுக்கு சவாப் இல்லையா, அதனால பிரயோஜனம் இல்லையா? என்னத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்றால், நோன்பு பிடிக்காப்பல பிடிச்சாதான் நோன்பு, நீ உண்ட இஷ்டத்துக்கு நோன்பு பிடித்தால் தாகித்திருந்ததும் பசித்திருந்ததும் தான் உனக்கு மிச்சமே தவிர வேறொன்று மிச்சமில்லை. அப்ப நோன்பு பிடிக்கிறேன்டா எப்படி பிடிக்கணும் சகோதரர்களே, இந்த ஒட்டகம் தண்ணி குடிக்கிற கதை போல எங்களுடைய நோன்பு இருக்கக்கூடாது. ஒட்டகம் தாகத்தோடு பல நாட்களுக்கு இருக்கும், தண்ணி குடிக்க தாகத்தோடு இல்ல, ஒட்டகம் தண்ணீர் குடிக்காமல் பல நாட்களுக்கு இருக்கும். அப்ப அதனால ஒட்டகம் பெரிய கெட்டிக்கார ஒட்டகம் என்ற நாம சொல்ற, பல நாட்களுக்கு தண்ணி குடிக்காமே இருக்குதே என்று கெட்டிக்கார ஒட்டகம் என்ற சொல்ற இல்ல. காரணம் என்னவென்றால் அது ஒரே தடவையில 15 நாளுக்கு தேவையான தண்ணியை எல்லாம் குடிச்சிடும். ஒரே நேரத்திலேயே 15 நாட்களுக்கு தேவையான தண்ணீரை உள்ளே எடுத்து அந்த ஒட்டகத்திட முதுகில ஒரு இதொன்றைக்கு பாருங்க, இப்படி மலை போல, அதுக்கு திமில் என்று சொல்றது, திமில், அந்த திமிலுக்குள் ஏற்றி வைத்துக் கொள்ளும் ஒட்டகம், ஒரு பெரிய விசேஷமான படைப்பு ஒட்டகம். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லும் போது வெயிலல் இபிலி கைஃப ஹுலிகத், ஒட்டகத்தை பாருங்கள் அது எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது என்று ஒட்டகத்தை குறிப்பாக விசேஷமாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான். ஏன் தெரியுமா, அதுல விசேஷமான தன்மைகள் இருக்கின்றன. ஏனைய எந்த ஒரு மிருகத்திலையும் அது கிடையாது, எந்த ஒரு பிராணியிலும் இல்லை. பல நாட்களுக்கு தேவையான தண்ணீரை ஒரே தடவையில் குடித்து தன்னுடைய முதுகில் உள்ள திமிலுக்குள்ளே ஏற்றி வைத்துக் கொள்ளும், தேவைக்கேற்ப அங்கிருந்து இறக்கி குடிச்சிக்கும். அப்ப 15 நாளைக்கோ ஒரு மாசத்துக்கோ அது தண்ணி குடிக்காம இருக்கும். அப்ப தாகத்தோடு இருக்குங்கிற அர்த்தமா இல்ல, தேவைக்கேற்ப திமிலில் இருந்து வயர் மூலம் அது தண்ணீரை இழுத்து குடிச்சு கொள்ளும். இதே மாதிரி எங்களுடைய நோன்பு இருக்கக்கூடாது, அதைத்தான் நான் சொல்கிறேன். எப்படி, நோன்பு திறக்கும் வரைக்கும் தாகம் வராமலும் பசி வராமலும் சகருக்கே மொத்தமாக ஏத்திடுறது, ஏத்தி போட்டு பகலைக்கெல்லாம் இவன் இருக்கான், என்ன குணப்பாடு கிடைக்கும், விசேஷம் இல்லையே. இந்த ஒட்டகத்தை போலானே, ஒட்டகம் தாகித்திருக்குது என்று சொல்ல முடியுமா, இல்ல ஒரே ஏத்துவையில ஏத்தி நேரத்துக்கு நேரம் குடிச்சுக்குது எங்களுக்கு தெரியாம. இதே போல சகருக்கு நல்லாக வயிறு புடைக்க சாப்பிட்டவன் நோன்பு திறக்கிற வரைக்கும் இவனுக்கு பசியும் வரா தாகவும் வரா.
இந்த திண்ட மயக்கத்திலேயே சரியா 12-1 மணி வரைக்கும் படுக்கிறவனையும் இருக்கான். பின்னேரம் 5-5:30 எழும்பி படுத்து உடனே குளிச்சு போட்டு நோன்பு திறக்கிறதுக்கு ரெடி ஆகிறவனும் இருக்கான். அப்ப இவர்களுடைய நோன்பிலே என்ன பிரயோசனம்? அப்படி நாங்கள் நோன்பு நோற்றால் என்ன பிரயோசனம்? ஒன்றுமே இல்லை. ஆகவே எந்த அளவுக்கு நோன்பு நோக்க வேண்டும் என்றால், அதனால நீங்க திங்காம இருக்கணும் குடிக்காம இருக்கணும் என்று இஸ்லாம் சொல்லல. ஆக இந்த ஒரு மாதத்தை தான், 12 மாசத்தில இந்த ஒரு மாதத்தில் தான் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு மாதமாவது இந்த சாப்பாட்டையும் இந்த குடிப்பு வகைகளையும் குறைச்சி இந்த ஷைத்தானுடைய அதிகாரங்களை கொஞ்சம் அடக்கணும். ஷைத்தான் இருக்கானே, அவனுக்கு நல்லா சாப்பிடுற விருப்பம், நல்லா குடிக்கிற விருப்பம், நல்லா படுக்கிற விருப்பம், மனோ இச்சைக்கு வழிபட்டு நடக்கிறது அவனுக்கு விருப்பம். இப்படியெல்லாம் நாம் நடக்கும் போதோ ஒரு பயங்கர மிருகத்துக்கு உணவு போடுவது போல, ஒரு சிங்கத்தை நாம வீட்டுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு எந்த நாளும் அதுக்கு தேவையான சாப்பாடு இறைச்சி கிலோ கணக்கில் கொடுத்து கொடுத்து பாலை கொடுத்து அதை கொடுத்து இதை கொடுத்து வளர்த்தா அது மிச்சம் வீரமுள்ளதாக ஆகும். ஒன்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போய்விடும் ஒரு கட்டத்தில். இதே போலதான் எங்களுடைய நஃபுசு, எங்களுடைய மன ஆசை ஒரு சிங்கத்தை போல என்று வைத்துக் கொள்ளுங்கள். இதற்கு விருப்பமான உணவுகளை கொடுக்கும் போது இந்த நஃபுசு பலமுள்ளதாக ஆகி எங்களை தாக்கிவிடும். எனவே அந்த நஃபுசை தாக்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு நாங்கள் சக்தியை ஏற்றிக்கொண்டு அந்த நஃபுசை பட்டணி போட்டு பலவீனமாக்க வேண்டும். ஆக்கினா இந்த இன்னி விரலால குத்தினாலும் நபசரே நெஞ்சிருவாரு, உளுந்துருவாரு, அவருக்கு என்ன செய்யலாது, அதிகாரம் காட்ட முடியாம போயிடும். இவன் சந்தைக்கு போய் எங்கட வாப்பாவுடைய அப்படித்தான் தம்பி கஷ்டப்பட்ட அந்த விலாயத்து கிடைக்கிறையும் அவ்வாவிடத்தில் ஒரு நல்ல மனுஷன் ஆகிறையும் ஒருத்தன் கஷ்டப்பட்டாத்தான். கஷ்டப்படாம இருந்துகிட்டு விலாயத்து வரணும், கராமத்து வரணும், அப்படி வரணும் இப்படி வரணும் என்று எதிர்பார்க்க முடியாது. எங்கட வாப்பாவுடைய சில நிகழ்ச்சிகளை நான் சொல்லி காட்டுறேன். இப்ப எங்களையும் ஒத்து பார்த்துக்கொள்ளோம். நாங்க எங்கட வாப்பா சந்தைக்கு போனார்கள் என்றால் சில நேரம் உள்ளுக்கு போய் கறி வாங்குவாங்க, சில நேரம் உள்ளுக்கு போய் கறி வாங்குறல சந்தைக்குள்ள. ஒரு கடையில வந்திருந்துகிட்டு, தம்பி இங்க வா, எங்க போறா, நான் கறி வாங்க போறேன், எனக்கு என்ன தானே வாங்கிக்கொண்டான் என்ன அவனுக்கிட்ட கொடுத்துடுற சாக்கு பையையும் காசையும். அவன் போய் என்ன செய்வான், அவனுக்கு விருப்பமான ஒன்றை வாங்கி கொண்டே கொடுப்பான். அதைத்தான் ஆக்கி திங்குற. தனக்கு விருப்பமானதை வாங்குவதில்லை. நாங்க சந்தை போனா என்ன செய்யறோம், போறதுக்கு முந்தையே ஊட்ட கேட்டுக்கிறோம் என்ன புள்ள அறை வாங்கணும். அவள் என்ன சொல்லுவாள், மற்றால் வாங்கிட்டு வாங்க தோட்டல் ஆக்குறதுக்கு, முளகானத்துக்கு மீன் வாங்கிட்டு வாங்க கிழக்க மீன், தயிர் வாழைப்பழம் வாங்குங்க, பொரியலுக்கு அதை வாங்குங்க, சுண்டலுக்கு இதை வாங்குங்க என்று சொன்ன உடனே இவர் நபுசுக்கு ஏத்த மாதிரி மனசுல நினைச்சுக்கிட்டு போறாரு சந்தைக்கு போய் அங்க வாங்கான். மற்றால் இல்லையா, தேடி திரியறான் மற்றால், சந்தை முழுக்க தேடி திரிஞ்சு இல்லையா, அங்க முதலாங்குறிச்சி தீர்வைகள்ல ஒரு வேலை இருக்கு நெறியாண்டு ஓட்டு, அங்க போறான். அங்கேயும் இல்லையா, ஒரு டவுனுகள்ல இருக்கும் நெறியாண்டு ஓட்டு, டவுனுக்கும் போறான். ஒரு இடமும் இல்லையா, அல்ல இருந்துச்சா, வாங்கிட்டு வாரான். சொன்னத்தை எல்லாம் வாங்கிட்டு வந்து இங்க வச்ச உடனே பேச்சு மடை வச்சா போல நிலைமை. ரசூலுல்லாஹ் சொல்றார்கள், நீங்க நோன்பு பிடிக்கிறதுடைய நோக்கம் என்ன, உங்களுடைய நபுஸ் ஆசையை அடக்குங்க கொஞ்ச நாளைக்கு, ஒரு மாசத்துக்கு. இது மற்ற மாதங்களை விட விசேஷமாக இவன் தயாரிச்சு கொண்டு வச்சிருக்கிறான். ஒரு தர நான் ரேடியோவில் கேட்டேன், யாரோ ஒரு மௌலவி பேசுறாரு, ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸுக்கு விளக்கம் சொல்றார். என்ன ஹதீஸ், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லிஸ்ஸாயிமி ஃபர்ஹத்தான், ஃபர்ஹத்துன் இந்த ஃபித்ரிஹி வ ஃபர்ஹத்துன் இந்த லிகாயி ரப்பிஹி. நோன்பாளிக்கு இரண்டு சந்தோஷம் உண்டு, ஃபர்ஹத்துன் இந்த ஃபித்ரி, ஒன்று நோன்பு திறக்கிற நேரத்தில் அவனுக்கு ஒரு சந்தோஷம் உண்டு, இரண்டு ஃபர்ஹத்துன் இந்த லிகாயி ரப்பி,
அவனுடைய ரப்பை அவன் சந்திக்கின்ற நேரத்தில் அவனுக்கு ஒரு சந்தோஷம் உண்டு. இதுக்கு விளக்கம் எப்படி கொடுத்தார் என்ற, அவரே ரேடியோவில் முஸ்லிம் நிகழ்ச்சியில், நோன்பாளி நோன்பு திறக்கின்ற நேரத்தில் அவனுக்கு ஒரு சந்தோஷம் இருப்பதாக ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, அது என்ன சந்தோஷம் தெரியுமா? கஞ்சி கோப்பை, இளநி கோப்பை, தம்பிலி கோப்பை, பெட்டிசி, கட்லிசி, ரோல், அது இது. அப்ப எப்படி சந்தோஷம் தானே சகோதரர்களே, நோன்பு திறக்கிற நேரத்திலே ரசூலுல்லாஹ் என்ன அழகா சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்றான் அந்த மடேன். ரசூலுல்லாஹ் இதையே சொல்லுவாக, சகோதரர்களே விஷயம் தெரியாது. அப்ப என்ன, நோன்பாளிக்கு அவன் நோன்பு திறக்கின்ற நேரத்தில் ஒரு சந்தோஷம் உண்டு என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, அது என்ன சந்தோஷம்? இந்த கஞ்சிக்கோப்பை பெட்டிச்சு சந்தோஷம் இல்லை. அவன் நோன்பு திறக்கிறதுக்கு கண்டிருக்கான், என்ன அண்ணா என்ன வாங்க சொல்ல போகுது, நோன்பு திறக்கம் என்றிருக்கக்குள்ள அவனுக்கு ஒரு சந்தோஷம் பாருங்க எப்படின்னு தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நோன்பை பிடிக்கிறதுக்கு நமக்கு உடல்ல சக்தியை தந்து, நாம் பிடிக்க வச்சு நோன்பை முறிக்கக்கூடிய கருமங்கள் ஒன்றையும் இன்றைக்கெல்லாம் நாம் செய்யாமல் இருந்து இந்த நோன்பை பூர்த்தி செய்வதற்கு உதவி செய்தானே என்பதை நினைக்கும் போது ஒரு சந்தோஷம் வருமா இல்லையா? வரும். அந்த சந்தோஷத்தை தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்களே தவிர இப்படியான சந்தோஷத்தை சொல்லவில்லை. உண்மையிலே யாருக்கு அந்த சந்தோஷம் வரும்? இந்த அடிப்படையில் சாப்பாட்டை குறைத்து நோன்பு நோற்றார்களே, இவர்களுக்கு தான் அந்த சந்தோஷம். எனவே சகோதரர்களே, நாங்கள் அப்படி நோன்பு நோக்க தெரிஞ்சுக்கணும். இந்த ஒரு மாசம் தானடா வாப்பா, கொஞ்சம் படுக்கிறத குறைஞ்சலன், இந்த சாப்பாட்டை குறைஞ்சலன், என்ன வந்துடப்போகுது? இந்த காத்தாங்குடியில எல்டிடி வந்து அடிக்கானாம் போறானாங்கிறானாம் என்று பிரச்சனை வந்த நேரத்தில் இந்த ஊரில் உள்ள பெரியார்கள் எல்லாம் சேர்ந்து விழிப்பு குழு ஒன்று உண்டாக்கினாங்க. எல்லாரும் போகணுமா? மௌலானாவும் போகணும், மௌலவியும் போகணும், பணக்காரனும் போகணும், ஏழையும் போகணும் என்று ஒரு சட்டம் அந்த சுத்திட்டு ஈரான்கள். ஒரு நாள் ஒரு 9:20 எத்தனை 9:20 இரவு நாம் முன்னுக்கு நிக்கன், ஒரு 4-5 பேர் வாராக, 4-5 பேரும் கொளுத்த மணக்காராக்கள், என்ன விழிப்பு குழுவில் வாராக. அப்ப எனக்கு பக்கத்தில் நின்ற ஒருவர் வந்த ஒரு ஆள்ற கூட்டாளி, அஸ்ஸலாமு அலைக்கும் என்ன செய்தி எழிஞ்சால பக்கம் அண்டுடனே நாங்கள் விழிப்பு குழுவில் போட்டிருக்காங்க, அதுதான் பாரு என்ன ஹபீப் தொண்டை சுகம் இல்லையா, இல்ல படுக்க சுணங்கிட்டு. 9:20 அவன் சொல்றான் படுக்க சுணங்கிட்டான். அப்ப எத்தனை மணிக்கு அவன் படுத்திருப்பான் அவ்வளவு காலமும்? 7:30 படுத்திருப்பான். 9:20 நாங்க சாப்பிடாத நேரம் இல்லவா? 9:20 நாம சாப்பாடு சாப்பிட்டுறலையா? இல்லையே, 10:10 மேல சாப்பிடுறோம். அப்ப எந்த அளவு இவன் இருக்கிறான் என்பதை நீங்கள் சிந்தனை பண்ணி பாருங்கள். படுக்கையில் இந்த நாய், பூனை, இதை விட மோசம் மனிதன். களியட்டு மூலையில் ஒரு நாய் படுக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த பத்ரியாவுக்கு முன்னண்டு இப்படி என்ன என்ன செய்யும் அது? அப்படி என்ன விழுந்து பார்க்கும். மனுஷன்றீங்களான இவன்ட முதுகுல போட்டு கோடாலியால ஒத்துங்க, அப்பையும் அவன் என்ன செய்ய மாட்டான், எழும்ப மாட்டான். அப்ப உறக்கத்தில் நாயை விட பூனையை விட மனிதன் மோசமா இருக்கானா இல்லையா? இருக்கான். உங்களுக்கு தெரியுமே என்னமோ தெரியாது, காத்தாங்குடியில் ஒரு சம்பவம் நடந்த அந்த காலத்தில் ஒரு வீட்டில் விளக்கொண்டு விழுந்து சின்ன பிள்ளையொண்டு நெருப்பு பிடிச்சிட்டு, உம்மா இஞ்சால பாப்பா இஞ்சால நடுவ பிள்ளையில வந்து நெருப்பு பிடிச்சிட்டு, கொஞ்சம் மண்டான வெக்கு அடிக்கிற இல்லையா அம்மாக்கும் பாப்பாக்கும், அதுவும் இல்லை. இந்த புள்ள கடந்து கத்தையும் அல்ல செல்லலாம், ராவு 2 மணிக்கு என்னடா இது, 2 மணிக்கு புள்ளை உண்டு இப்படி பிறச்சி கத்துதண்டு எல்லாரும் அல்ல செல்ல உள்ளாக்கலாம் எழும்பிக்கிட்டு வந்து இஞ்ச பார்த்தா ஓ வீட்டுக்குள்ளாம் புள்ளை உண்டு கத்துது, மிச்சம் உரமா கத்துது. அப்போ தெரு தலைவாசல் இருக்க, ரோட்டு தலைவாசல், இதை தட்டிருக்காங்க, சா ஒரு செய்தியும் இல்லை. உடனே உடைச்சிருக்கானுங்க போனவரெல்லாம் சேர்ந்து ரோட்டு தலைவாசல் உடைச்சி உள்ளுக்கு போனா உள் தலைவாசல் ஒன்று இருக்குதானே, நம்ம ஊர்களில் வீடுகளில் சில வீட்டுகள் இருக்குதானே,
அதுல போட்டு தட்டினா ஒரு செய்தியும் இல்லை, உள்ளகத்துதான் என்னமோ பத்தி மணக்கிற மாதிரியும் இருக்கு. ஓஹோ என்னமோ பத்து போல இருக்கு, உத்தரம் இல்லையாக்கும். என்ன ஏரியா ஆண்டு போட்டு அந்த தலைவாசலையும் உடைச்சிருக்காங்க. உடைச்சு போட்டு உள்ளுக்கு போனா உள்ளுட்டு மண்டபத்து கதவு தான், உள்ளுட்டு மண்டபத்து கதவு, அந்த கதவுல போட்டு தட்டிருக்கானுகள். அப்பையும் ஒரு செய்தியும் இல்லை, உள்ள கத்துது இல்லாம பண்ணையெல்லாம் மணக்குது. இந்த இது புடவை பத்தி நாரம் ஆயிட்டு உள்ளுட்டு கதவை போட்டு உடைச்சிருக்கான்னு, உள்ளுட்டு மண்டபத்து கதவை உடைச்சி அந்த கதவு கலண்டு போய் வீட்டுக்காரன்ல உளுந்திருக்கு. உளையும் தான் உளம்பி என்னன்னு பார்த்தான், அங்க பார்த்தா புள்ள மவுத்து. அப்ப மனுஷன் எப்படி படுக்கான், இப்படி படுக்கின்ற மனிதனே ஹயவான் என்று சொல்றயா இன்சான் என்று சொல்றயா? ஹயவான், ஹயவான் கயிறு நாத்திக், பேசாத பிராணி. நாம எல்லாம் பிராணி தான், பேசும் பிராணி. நாய் பேசாத பிராணி, பூனை பேசாத பிராணி, நாங்க ஹயவானும் நாத்திக்கும் பேசுகின்ற பிராணி. ஆகவே இந்த உறக்கம் சாப்பாடு பதினொரு மாதமும் சாப்பிட்டோம் என்னாமே, அதை ஒரு பக்கம் பட்டியல் என்ன செஞ்சிருக்கணும், வச்சிடணும். வச்சுட்டு இந்த ஒரு மாசம் மட்டும் பட்டணியாக நீங்கள் இருங்கள், அதாவது பசியோடு இருங்கள். அதுதான் நோக்கம். அதுக்காக வேண்டி திங்க வானாங்கிறல்ல, நீங்கள் கா ராத்திரிக்கு சஹரு கிளம்பி ஒரு பான் சிலேஸ், ஒரு பான் துண்டை பட்டரை பூசி திண்டு, ஒரு வாழைப்பழத்தையும் திண்டு, ஒரு பால் கப்பையும் குடிச்சா நோம்பு தூரத்துக்கு இடையில என்ன தம்பி உசிரா வைத்திரும் இல்லையே, நிச்சயமாக ஒன்று நடக்காது. நீ பயிறு புடைக்க திண்டத்தினால ஏற்படுற சக்தியை விட இதுல கூடுதலான சக்தி தான் கிடைக்குமே தவிர பயிறு புடைக்க தின்ற ஒரு மயக்கம் உனக்கு வராது. நோன்பு சுரக்குறீங்களா? நோன்பு சுரங்க பேரிச்சம்பழத்தை திண்டு நோன்பு சுரந்துட்டு ஒரு கஞ்சி கோப்பை குடிக்கிற அந்த காலத்திலிருந்து உள்ள வளமை. அந்த காலத்தில் அது வச்சுட்டான். எல்லா நாட்டிலையும் இருக்கு, இந்தியாவில் இருக்கு, சவுதி அரேபியாவில் இருக்கு, பாகிஸ்தான்ல இருக்கு, ஹாங்காங்ல இருக்கு, எல்லா நாட்டிலையும் நோன்பு திறந்தோடனே கஞ்சி குடிக்கிற வழக்கம் ஒன்று இருக்கு. ஏனென்றால் வைத்திய துறையில கஞ்ச நோன்பு திறந்தோடனே குடிச்சா சூடுகளை எல்லாம் அகற்றி வாய்வுகளை எல்லாம் நீக்கி உடலுக்கு ஆரோக்கியம் ஒன்று உண்டாகும். இதை அடிப்படையாக வைத்து அந்த காலத்திலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்திலிருந்து நோன்பு திறந்ததுக்கு பிறகு கஞ்சி குடிக்கிற பழக்கம் வந்திருக்கிறது. கஞ்ச குடிச்சாச்சு, கஞ்ச குடிச்சு போட்டு மற வீட்டை போய் அது செமிக்கிறதுக்கு இடையில நோன்பு திறந்து சாப்பிடணும்ன்ற ஒரு கடமை மாதிரி போட்டு அவனால முடிஞ்ச அளவு சாப்பிட்டு போட்டு ஏவர உர்றான் அந்த ஏரியாவெல்லாம் கேட்குது. அப்ப இது ஹயவான் ஜாமூஸ், எரும மாற்ற பன்றிர ஞாயிற குணம். இந்த குணம் எங்களிடத்திலே இருக்கக்கூடாது. ஆகையினால் இந்த அடிப்படையில், இந்த பக்குவ அடிப்படையில் நாங்கள் நோன்பு நோற்றால் சவாபுண்டு. அப்போ ஒரு மனிதன் உலகத்தில் செய்யக்கூடிய அமல்களுக்கு கியாம நாளையில் அல்லாஹ் கூலிதாரானே, அது வேற விஷயம். உடனுக்குடன் அவன் கூலி தருகிறான். அது எப்படி தெரியுமா? அதுதான் நான் ஆரம்பத்தில் துவங்கின விஷயம். அதுதான் வியர்வை வற்றுவதற்கு முன் கூலியை கொடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாக. அல்லாஹ் நாங்க செய்கிற அமலுக்கு கியாம நாளையில வேர்வையும் பத்தி அதுக்கு அங்காலையும் பத்தி போனதுக்கு பிறகுதான் எங்களுக்கு கூலி தாரான். அதை கூலி என்று நினைக்காதீர்கள். கூலி என்ன தெரியுமா? நாங்கள் அமல் செய்கின்ற நேரத்தில் எங்களுடைய கல்பு பிரகாசமாகுதே, அதுதான் அல்லாஹு தஆலா உடனுக்குடன் தார கூலி. ஒரு மனிதன் அமல் செய்த உடனே அவன் கல்பு பிரகாசமாகுது. அஞ்சு பவர், பத்து பவர், பதினஞ்சு பவர், இருபது பவர் என்று கூடிக்கிட்டே போகும். எந்த அளவுக்கு கூடும்? கோடிக்கணக்கான பவருடையதாக இந்த கல்பு பிரகாசமுடையதாக ஆன உடனே கல்புக்குள்ள இருக்கிற சாமா அவ்வளவும் தெரியும். கல்புக்குள்ள என்ன சாமா இருக்கு? உலகமே இருக்கு. அத்தஸ்ராமு அன்னக ஜர்முன் சகீர் ஃபீ கந்தவல் ஆலமுல் அக்பரு. மனுஷனே, நீ நாலு முளத்தில உள்ள ஒரு சின்ன ஆள் என்று நினைச்சிட்டு இருக்கிறியா? ஃபீ கந்தவல் ஆலமுல் அக்பரு, உனக்குள் அகில உலகமே சுருண்டு கிடக்கிறது. ஒரு பாம்பாட்டியின் பெட்டிக்குள் பெரிய பாம்பு,
நீண்ட பாம்பு சுருண்டு கிடப்பது போல உன்னுடைய கல்புக்குள்ளே அகில உலகம் சுருண்டு கிடக்கிறது. அரிசிரிக்கிறது, குருசிரிக்கிறது, லௌகில் இருக்கிறது, கலம் இருக்கிறது, ஹோரலின் பொம்பளை இருக்கிறது, சுவர்க்கம் இருக்கிறது, நரகம் இருக்கிறது, அனைத்துமே உனக்குள் இருக்கிறது. நீ இருட்டுக்குள்ள இருக்கக்குள்ள எப்படி பாப்பாய்? பல்ப போடு, பவர் மிக்க பல்பை போட்டால் இருக்கிற வஸ்துவெல்லாம் தெரியும். ஆகையினால் உன்னுடைய கல்வை சுத்தப்படுத்தி அதில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை அகற்றி ஒளி கிடைக்கும். நீ செய்கின்ற அமலுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடனுக்குடன் பிரகாசத்தை தருகிறான். அதுதான் அவன் தார கூலி. இப்ப நாங்க தராவீஹி தொழ வாரம் என்று வச்சுக்குவோமே, வரக்க நம்முடைய கல்வில 10 பவர் பல்பு தான் வேலை செய்தவன்டா, தராவீஹி தொழுதுட்டு போக்கு அது 20 பவராக ஆகிவிடும். ஏன்? இந்த அமல் செய்தாரே, இந்த அமலுக்கு அல்லாஹு தஆலா கியாம நாளையில கொடுக்கிற கூலி ஒரு பக்கம் இருக்கட்டும், உடனுக்குடன கூலி கொடுக்கான். என்ன கொடுக்கான்? சுப்ஹானல்லாஹ் என்று சொன்ன உடனே அவருடைய கல்பில் ஒரு பவர் கூடுது, வெளிச்சம் கூடுது. சுப்ஹானல்லாஹ் 2 வெளிச்சம், சுப்ஹானல்லாஹ் 3 வெளிச்சம். இப்படி இப்படி இவன் செய்கின்ற அமல்களினால் இவனுடைய கல்விலே பிரகாசம் ஏற்படும் போது கோடிக்கணக்கான பவருடையதாக வெளிச்சமுடையதாக இந்த கல்பு ஆனால் இங்கே இருந்துகிட்டு என்ன செய்வாரு? அரசியல நடக்கிற வேலையை சொல்லுவாரு, குருசில என்ன நடக்குதுன்னு சொல்லுவாரு, லௌகுல என்ன நடக்குதுன்னு சொல்லுவாரு, அமெரிக்காவில் என்ன நடக்குதுன்னு சொல்லுவாரு, ரஷ்யாவில் என்ன நடக்குதுன்னு சொல்லுவாரு. ஏன்? ஒரு மனிதனுக்கு இந்த வெளிக்கண்கள் இரண்டும் இருப்பதை விட அவனுடைய கல்பு கண் வெளிச்சமாக இருப்பதுதான் மேலானது. ஒரு பெரியார் சொல்றார் அல்லவா, நான் 5 நிமிஷத்துக்கு இடையில முடிச்சிருவேன். ஏன்? சாப்பிடுற பிரச்சனை இல்லைத்தானே, நாம கொஞ்சம் நேரம் இருக்கலாம், இருந்தாலும் 5 நிமிஷத்துக்கு இடையில முடிச்சிடுறேன். அல்லாஹு தஆலா என்னுடைய இரண்டு கண்களையும் பொட்டையாக்கி விட்டான், குருடாக்கி விட்டான், அதை பற்றி எனக்கு பரவாயில்லை, என்னுடைய கல்பு கண் வெளிச்சமாக இருக்கிறது, அது பார்வையுடையதாக இருக்கிறது, அதை கொண்டு நான் இந்த உலகத்தையும் மறு உலகத்தையும் பார்க்கிறேன் என்றார்கள் ஒரு பெரியார். அப்ப நாங்க இன்றைக்கு இந்த கண் இருக்கலவா, ஊனக்கண், காலையில எழும்பிக்கிட்டு வந்த உடனே எப்படி இருக்கு மோத பாருங்க, கண்ணாடியில கண்ணுக்குள்ள அலவி வளைஞ்சு கிடக்கும், இஞ்சால ஜாலவாய் வளைஞ்சு கிடக்கும், இஞ்சால என்ன பட்டுக்கிட்டு கிடக்கும், ஊனக்கண், தீவராத கண், ஆரிர கண் இருக்கு சொல்லுங்க பாப்போம். ஊனக்கண், கல்பு கண் இருக்குதே, அதுக்கு கண் வருத்த வாரையும் இல்லை, பீவாரையும் இல்லை, எது வாரையும் இல்லை. அப்ப இந்த ஊனக்கண்ணால் நாங்க எதை பார்க்கிறோம்? எங்களுக்கு முன்னால் இருக்கிறத தான் பார்க்கிறோம். இவட தெரிஞ்சுக்கிட்டு அமெரிக்காவில் இருக்கிறத பார்க்கல, மயங்கட ஊனக்கண்ணால ஏலா. ஆனால் கல்பு கண் பவர் கூடியது, அதனுடைய சக்தியை இவ்வளவு என்று சொல்ல முடியாது. அந்த கண்ணால் இந்த உலகத்தையும் பார்க்கலாம், மறு உலகத்தையும் பார்க்கலாம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் எந்த ஒரு அமல் செய்கிறதா இருந்தாலும் அதனுடைய அந்த ஃபர்து ஷர்த்து அதனுடைய விதிமுறைகளை தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன செய்யணும். அவரை காணக்குள்ளாம் எனக்கு ஞாபகம் வருகுது, கடல்ல போட்டில் போறாரு, போட்டு ஓட்ட தெரியா, ஸ்டார்ட் பண்ணையும் தெரியா, கியர் போர்டையும் தெரியா, திருப்பையும் தெரியா, ஓட்டையும் தெரியா. இவர் கடல்ல போட்டை, அரை ஒரு ஆள் இருப்பார் அது மாதிரி, கடல்ல போட்டை தள்ளிட்டு ஏறி இருந்தாரு, இன்ஜின் ஸ்டார்ட் பண்ண ஒன்றுக்கும் தெரியுதில்லை, என்ன செய்வார் இவர்? காவல்ந்து வைத்திருவார். அப்ப என்ன செய்யணும்? கடல்ல போட்டை தள்ளி ஏறி இருக்கிறதுக்கு முதல் ஸ்டார்ட் எடுக்கிற எப்படி, கியர் போடுற எப்படி, எப்படி ஸ்டேரிங் திருப்புற வார போற கண்ட முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு ஏறினார் என்றால் கிறிஸ்டன் என்ன செய்யும்? பொத்திவில் துறையில போய் நிற்கும். இந்த விவர இதை போல நோம்புனுடைய பரல் என்ன, ஷர்த் என்ன, அது எப்படி பிடிக்கணும், அது எப்படி பிடிக்கிறதுனால பிரயோசனம் கூட என்ற விவரங்களை நாங்கள் தெரிந்து நோன்பு நோற்றால் ஒரு நோன்பே நிற்கும், 1000 நோன்புக்கு சமமாக நிற்கும். ஆகவே நீங்கள் அனைவர்களும் இதில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதுடன், ஒவ்வொரு இரவும் தராவிகைக்கு பிறகு இங்கே பயான் நடைபெறுகிறது, ஷரியத்துடைய பயான், ஞானத்துடைய பயான் எல்லாம் நடைபெறுகிறது. அதிலும் நீங்கள் கலந்து அறிவு உள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
இல்லல்லாஹு என்றே சொல்லுவாய் நெஞ்சமே, சொல்லுவாய் நெஞ்சமே, தொல்லைகள் என்று சொல்வாயே மனமே. உயிரின் உயிராகவே இருந்தாலும் மாஹையொன்னவன் ஜீவனாய் நம்மிலே இருந்தாலும் நித்திய ஜீவனவன் கண்களின் பார்வையாகி பார்க்க வைத்து பார்க்கின்றான், செவியிலே ஓசையுடன் கேட்க வைத்து கேட்கின்றான். நிச்சயம் நம்முடன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, இன்பங்கள் ஈவதும் இறையோனை தவிர யாரும் இல்லை, அல்லாஹ்வை அன்றி ஏதும் இல்லை. அல்லாஹு லா இலாஹா இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்று சொல்வாயே மனமே. நிம்மதி தேவையா வருவாயே இறைவன் இல்லம், நற்கதி தேவையா பெறுவாயே திருமறை உள்ளம். லா இலாஹா இல்லல்லாஹு கலிமா சொன்னவுடன் தேவையெல்லாம் விரைவில் சேர்ந்திடுமே உறுதியுடன். அர்ஹமர் ராஹிமீனும் அவனை தவிர யாரும் இல்லை, இன்பங்கள் ஈவதும் இறையோனை தவிர யாரும் இல்லை, துன்பங்கள் மாய்வதும் அல்லாஹ்வை அன்றி ஏதும் இல்லை. அல்லாஹு லா இலாஹா இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்று சொல்வாயே மனமே. நிம்மதி தேவையா வருவாயே இறைவனின் இல்லம், நற்கதி தேவையா பெறுவாயே திருமறை இல்லல்லாஹு கலிமா சொன்னவுடன் தேவையெல்லாம் விரைவில் சேர்ந்திடுமே உறுதியுடன். அர்ஹமர் ராஹிமீனும் அவனை தவிர யாரும் இல்லை, இன்பங்கள் ஈவதும் இறையோனை தவிர யாரும் இல்லை, வரும் அல்லாஹ்வை அன்றி ஏதும் இல்லை. அல்லாஹு லா இலாஹா இல்லாஹுவல் ஹய்யுல்
பையும் என்று சொல்வாய் நீ மனமே. யாவிலும் நீயே யாரஹமானே மா பெரியோனே அல்லாஹூ. காட்சியிலெல்லாம் காண்பவன் நீயே நிகரே இல்லா அல்லாஹூ. காட்சியிலெல்லாம் காண்பவன் நீயே நிகரே இல்லா அல்லாஹூ. வையமும் வானும் படைத்தவன் நீயே வாழும் ஜீவன் தந்தோன் நீ. வையமும் வானும் படைத்தவன் நீயே வாழும் ஜீவன் தந்தோன் நீ. தன்னில் தானாய் உள்ளோ நீயே என்னில் நீயே அல்லாஹூ. யாவிலும் நீயே யாரஹமானே மா பெரியோனே அல்லாஹூ. ஹய்யுல் கையும் ஆனவன் நீயே ஆக்க போருளாய் காணும் நீ. ஹய்யுல் கையும் ஆனவன் நீயே ஆக்க போருளாய் காணும் நீ. உன்னுதாத்தாய் விளங்கும் அர்ரஹ்மானே அல்லாஹூ. யாவிலும் நீயே யாரஹ்மானே மா பெரியோனே அல்லாஹூ. உன்னிரு கையால் ஆதத்தை நீயே படைத்தே உன்னை பார்த்து கொண்டாய். அஹ்மதின் நூரை ஆதத்தில் வைத்து அனுப்பிய நீயே அல்லாஹூ.
யாவிலும் நீயே யாரஹமானே மா பெரியோனே அல்லாஹு காட்சியிலெல்லாம் காண்பவன் நீயே நிகரே இல்லா அல்லாஹு நிகரே இல்லா அல்லாஹு நிகரே இல்லா அல்லாஹு நிகரே இல்லா அல்லாஹு நிகரே இல்லா அல்லாஹு. மஹபூபே சுபஹானி ஹோ மஹபூபே சுபஹானி யா மாஷூபே ரஹ்மானி முஹியத்தின் அப்துல் காதிர் ஜிலானி யா ஜிலானி முஹியத்தின் அப்துல் காதிர் ஜிலானி யா ஜிலானி முஹியத்தின் அப்துல் காதிர் ஜிலானி யா ஜிலானி. ஜீலான் நகர் தனிலே சிறப்பாய் நீங்கள் அவதரித்தி பாத்திமா அபு சாலி மகனாய் நீங்கள் வளர்ந்து வந்தி ஷேக் ஹம்மாதுவின் மாணவர் நீங்கள் அன்றோ இறைவனின் ஞாபகத்தில் இருந்தவர் நீங்கள் அன்றோ குருவே யஜமானே ஒளியானவரே முஹியத்தின் அப்துல் ஓ முஹியத்தின் அப்துல் காதிர் ஜிலானி யா ஜிலானி முஹியத்தின் அப்துல் காதிர் ஜிலானி யா ஜிலானி. தாய் தந்த அறிவுரையை தவறாமல் ஏற்று நடந்தீரே கொள்ளையர் கூட்டத்தில் அஞ்சாமல் உண்மை உரைத்தீரே தீனுக்கு உயிர் கொடுத்தி இருடரை தீருந்த செய்தீர் சாலிஹின் கூட்டத்திலே அனைவரையும் ஆக்கி வைத்தீர் எங்கள் முகம் பாரீரோ எங்கள் முகம் பாரீரோ யா ஹௌசே சமதானவரே முஹியத்தின் அப்துல் ஓ முஹியத்தின் அப்துல் காதிர் ஜிலானி யா ஜிலானி முஹியத்தின் அப்துல் காதிர் ஜிலானி யா ஜிலானி. போதினிலும் செல்வத்தின் அதிபதியாய் இருந்தாலும் அந்த நேரத்திலும் இதயத்தில் இறைவனை வைத்தீர் உலகத்தை வெளியில் வைத்தீர் தங்கத்தை லாடமாக்கி குதிரையின் கால்களில் வைத்தீர் கருணை கண் பாரீரோ
தீன் அப்துல் காதிர் ஜிலானி யா ஜிலானி, முஹியதீன் அப்துல் காதிர் ஜிலானி யா ஜிலானி, மஹபூபே சுபஹானி யா மாஷூக் ரஹ்மானி, முஹியதீன் அப்துல் காதிர் ஜிலானி யா ஜிலானி, أشرق البدر علينا جگجودي چندر مولي مثل حسن كما رأينا أمي پونر أرغ ودنم نام کند دل لئين அந்த ஷம்சுன் அந்த பதுருன் அந்த ஷம்சுன் அந்த பதுருன் தாஹ சலாம் அலைக்கும் யா சையதி ஹபீபி நபியே சலாம் அலைக்கும் நாளும் கஸ்து கஸ்து மாசம் வீசும் முல்லை போன்ற சிரிப்பை கண்டால் துன்பம் யாவும் பறந்து போகும் அந்த நாள் எமக்கு வேண்டும் நம் கண்ணின் மணியின் சூடரே நம் கண்ணின் மணியின் சூடரே நபியே சலாம் அலைக்கும் யா சையதி ஹபீபி நபியே சலாம் அலைக்கும்
உங்கள் பெயரில் சொன்ன சொலவார் தீருலகில் எம்மை காக்கும். உம்மை பாடும் எந்த நெஞ்சம் ஈமானில் நிறைந்து போகும். இருபானை எமக்கு ஊட்டும் குருவேர சூலே நபியே, குருவேர சூலே நபியே. உயிரே சலாம் அழைக்கும் யா சையதி ஹபீபி, நபியே சலாம் அழைக்கும் சலவாதுல்லா அழைக்கும் ஷஃபியே சலாம் அழைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும்.